மிதுன ராசி. மிதுன ராசி அப்பா கல்விக்கண், கடவுள் கொடுத்த சொல்லின் செல்வர், வித்தகர் போற்றும் வேத வள்ளி, அத்தனை கலைக்கும் அதிபதி. அள்ளியும் கொடுப்பார், கிள்ளியும் கொடுப்பார், கிள்ளியும் விடுவார். ஏன் ராசிநாதன் யாரு? புதன். இந்த ப்ரிடிக்ஷன் எல்லாமே மிதுனத்துக்கும் கன்னிக்கும் தான் இருக்கும், வேற எந்த ராசிக்கு வராது பாருங்க. அள்ளியும் கொடுப்பார், கிள்ளியும் கொடுப்பார், கிள்ளியும் விடுவார். அப்படிப்பட்ட ராசி. அறிவுக்கு ஜீவதி, அறிவுக்கு அதிபதி. அப்ப ராசிநாதன் உங்க இந்த மாசத்துல உங்களுக்கு நல்ல நிலையில் இருக்கார், அஞ்சில் இருக்கார். இந்த மாசத்துல உங்க குழந்தைகளுக்கு நல்ல படிப்பு, நல்ல திறம்பட படிப்பு, எழுத்து, மனப்பாட பண்ணக்கூடிய, பாராயணம் பண்ணக்கூடிய தகுதி அத்தனையும் உங்களுக்கு உண்டு, உங்கள் குழந்தைகளுக்கு உண்டு. உங்களுக்கும் நல்ல செல்வாக்கும் சொல்வாக்கும் அதிகமாக உண்டு மிதுனராசி நேயர்களுக்கு. ஒன்றை தவிர அஷ்டமத்துச்சனே தோளில் காலரை தூக்கி விட்டு நீங்கள் இப்போ போக போகிறீங்க. எப்போ? 17/1/2023. அப்பாடன்னு பெருமூச்சு விட போகிறீங்க. நீங்கள் பட்ட கஷ்டங்கள் எல்லாத்துக்கும் ஒரு விளைவு, ஒரு விடிவு வந்துடுது. அஷ்டமத்து சனி இல்லையா, எதை வேணாலும் தாங்கிக்கலாமுங்க. ஏன் சாமி, ஜென்மச்சனி எங்களுக்கு கஷ்டம் இல்லை சாமி, அஷ்டமத்து சனி நேயர் கேட்டிருக்காங்க. அஷ்டமத்து சனால எனக்கு அதிகமாக கஷ்டமாக இருக்குது. அப்போ உங்களுடைய அகவை பார்க்க வேண்டும். உங்களுடைய அகவு என்ன? 7 வயதா, 12 வயதா, 22 வயதா, 32 வயதா? 40 வயதுக்குள் நம்மை நசுக்கி பிழிஞ்சு எடுத்துவிடும். அடுத்து வரக்கூடியவர் பொங்கு சனி. நல்லதை கொடுப்பார், நல்ல செய்கையை கொடுப்பார், நல்ல விளைவுகளை, நன்மையை கொடுப்பார், நல்ல விளைவுகளை ஏற்படுத்தும். அதில் மாற்றுக்கருத்து அல்ல. அப்போ என்ன பண்ணணும்? படிப்பு சம்மந்தப்பட்டது, ஸ்டேஷ்னரி சம்மந்தப்பட்டது, கல்வி சம்மந்தப்பட்டது, கல்வி சம்மந்தப்பட்டது, இன்ஸ்டிடியூஷன் சம்மந்தப்பட்டது, ஜெராக்ஸ் சம்மந்தப்பட்டது, ஏஜென்சி சம்மந்தப்பட்டது, எத்தனை எத்தனை தொழில். பா, கடந்த தீபாவளி எல்லா மக்களும் சுபிட்சமாக லோகக சமஸ்தக ஜிகுனோ பவந்து என்று சொல்லக்கூடிய வர்ண பகவான் வாட்டி எடுத்தாது. ஆவணி மாதத்தில் செப்டம்பர் அக்டோபர் ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர்லாம் மழை காலம், கார்த்திகை மாதமாக இருந்தது. ஆனால் தீபாவளி நம் மக்களுக்கு, நேயர் பெருமக்களுக்கு மிக 2 வருஷத்தை கொண்டாடக்கூடிய பேலன்ஸ் ஷீட்டை காம்பன்சேஷன் பண்ணி மிக அற்புதமாக காதே வெடிச்சிருச்சு. அந்தளவுக்கு நேயர் பெருமக்கள் எல்லாம் சந்தோஷமாக ஒரு சில இடத்துல அசமானத்தில் மீது நல்லா கும்பிட்டாங்க. ஏன்? அந்த மனநிலை நன்றாக இருந்தது. அந்த மனநிலை நன்றாக இருந்தால் அடுத்து நடக்கக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு ஒரு உந்துதல் தன்மையை கொடுக்கும், ஒரு உந்துதல் தன்மையை கொடுக்கும். அதுதான் நீங்கள் அதில் தெரிஞ்சுக்கிற வேண்டியது. வெடி போட்டோம், பலாரம் பண்ணோம், இனிப்பு போட்டோம், ஆடை புத்தாயில் கொட்டணும், அநாத ஆசிரமத்துக்கு போகணும், குழந்தைகளுக்கு கொடுத்தோம், பெரியவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்கணும். ஏன்னா இந்த பண்டிகை மட்டும் எல்லாத்துக்கும் சேர்ந்து வரக்கூடியது இல்லையா. இந்த மனநிலையை, நல்ல மனநிலையை உருவாக்கக்கூடியது இப்போ கடந்த கடந்த தீபாவளி திருநாள், தீபாவளி திருநாள். அப்போ நிச்சயமாக மக்கள் நல்ல சுபிட்சமாக நன்றாக இருப்பார்கள். எல்லோருக்காகவும் அடியேன் வேண்டிக் கொள்கின்றேன். நேயர் பெருமக்கள் கண்டிப்பாக மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த மாதம் நிச்சயமாக ஒரு நற்பலனை கொடுக்கும். குறிப்பாக ஆஞ்சநேயர் வழிபாடும், முருகப்பெருமானுடைய வழிபாடும், துர்கா வழிபாடும் செய்து கொண்டால் ஏன்னா அதில் இருக்கக்கூடிய நட்சத்திராதிபதி மிருகசீரிசம், திருவாதிரை, புனர்புருஷம் இப்படிப்பட்ட நட்சத்திரம் இருப்பதனால் அந்தந்த ஜென்ம நட்சத்திரனுக்கு அந்தந்த ஆலயத்திற்கு சென்று வழிபாடு செய்தால் நிச்சயமாக நற்பலன் கிடைக்கும்.